ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு பானிபூரி சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். உடனே நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு பானிபூரி சாப்பிட்லாம் வாடா போகலான்ட்டு கூப்பிட்டு போய் பானிபூரி வாங்க போயிட்டுருக்கோம். அதே ஒரு சேலஞ்சு மாதிரி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. டிராஃபிக்லாம் தாண்டி பானிபூரி கடைக்கு வந்து நம்ம பானிபூரி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் ஓவனாக பிளேட்டில் அடிக்கிட்டு நம்ம சேலஞ்ச் ஆரம்பிப்போம். வாங்கப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் ஓவனாக எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸ்வீட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க. அவ்வளோ எத்தனை நிமிஷத்தில் சாப்பிட போகிறோம்? இப்போ நம்ம ஸ்டார்ட். 1, 2, 3.
கொஞ்சம் காரமாக இருந்தது, தொண்டெல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் இனிப்பு நல்லா இருந்துச்சு, அப்புறம் அந்த கிழங்கு மசாலாவும் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிளான் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 200 செகண்ட்ஸில் எத்தனை பானிபூரி சாப்பிட்ருவேன்ட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பின்விளைகள் என்ன இருக்குன்ட்டு தெரியல, நாளைக்கு காலையில் தான் தெரியும். அதை நம்ம அது வேறு பிரச்சனை, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அடுத்த சேலஞ்சுடையோ என்ன சேலஞ்சுடையோ பண்ணுறோன்ட்டு நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்படி கமெண்ட்.